Welcome to Biology Easy Channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. First of all, thanks for subscribing my channels. So, நீங்க பயாலஜில 11th, 12th, 10th ஸ்டாண்டர்டில் பயாலஜியில் எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கள் பயாலஜி ஈஸி சேனல் மூலியமாக நீங்கள் வந்து எல்லா டவுட்டையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பயாலஜியில் நீங்கள் சென்டம் எடுக்கணுங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பயாலஜி ஈஸி சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். கண்டிப்பாக நாங்கள் ஃபண்டமெண்டல்லேருந்து ஹார்டாக உள்ள அனைத்து கொஷின்ஸையும் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். நாட் ஒன்லி ஃபார் த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆஃப்டர் த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன குரூப்போ அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தமான ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கெட் த ஜாப். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம பேசிக் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் நோட் பண்ணிட்டு கான்செப்ட் புரியுறது ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லித்தரோம், ஓகேங்களா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ஃபைமார்க் கொஸ்டின் ஃப்ரம் தி ஜுவாலஜிலிருந்து, லெமார்க்ஸ் தேரி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லெமார்க் தேரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவர் ரெண்டு பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு, அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார், என்ன புக்கு வெளியிட்டார், இதே உண்மையான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, The Lamarck was a first to postulate the theory of evolution. எவல்யூஷன் என்ன பரிணாமம், பரிணாமங்கிற தேரியை யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், சார்லஸ் டார்வின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரியான அது இந்த லெமார்க் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹிஸ் புக் உண்மை கொஸ்டின் கேட்பாங்க, பிலாசபியா ஜுவாலஜிக்கா ஜுவாலஜிக்கே, ஓகேங்களா? பிலாசபியா ஜுவாலஜிக்கு அப்படிங்கிற ஒரு ஜுவாலஜிக்கு அப்படிங்கிற புக்கில் இருந்து என்ன பண்ணிக்கிறாரு, இன் திஸ் இயர் 1809 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. The two principles of the Lamarckism theory. இவர் வந்து இரண்டு விதமான தேரி வந்து சொல்லியிருக்கிறாரு, ஓகேங்களா? நோட் பண்ணிச்சுங்க. 1809 வந்து புக்கை வெளியிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. இந்த புக்கோட நேம் வந்து பிலாசபியா ஜுவாலஜிக்கா அப்படிங்கிற புக். ஃபர்ஸ்ட் தேரி பாருங்க, இந்த தேரி ஆஃப் யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தேரி, பயன்படும் பயன்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு விதியை கொண்டு வர்றாரு. யாருன்னா இந்த லமார்க்கு கொண்டு வர்றாரு, ஓகேங்களா? So the organs that are used often will increase in size. ஒரு ஆர்கன்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்கன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லு, அப்போ அது என்ன ஆகும், அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? எந்த ஒரு உறுப்பையும் ஆர்கன்ஸும் உறுப்பும் எந்த ஒரு உறுப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா அந்த உறுப்பு வந்து வளரக்கூடியது, வளருங்கிறாங்க, டெவலப் ஆகுங்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, அண்ட் தோஸ் தட் ஆர் நாட் யூஸ்டு வில் டீஜெனரேட். எந்த உறுப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணலையோ, எந்த ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணலையோ, அந்த ஆர்கன் வந்து டிஸ்அப்பியர், டிஸ்இன்டெக்ரேட்னு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத அவரோட கான்செப்ட், ஓகேங்களா? அப்போ யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தேரி நல்லா நோட் பண்ணிச்சுருக்கேன். அப்போ யூஸுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜிராஃப் தெரியா இருக்கு, நெக் இன் ஜிராஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூஸ் அண்டு யூஸ், யூஸ் யூஸ்க்கான தேரி, யூஸ் பண்ணுறதுக்கான தேரி, பயன்படும் விதி அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ ஜிராஃப் தெரியா இருக்கு, நல்லா கழுத்து பெருசாக இருக்கு, அது என்ன காரணம்னா அது வந்து தாவி 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 சாப்பிடுதான், எது அந்த அணி அந்த லீவ்ஸ்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணி சாப்பிட்றதுனால அவர் கழுத்து பகுதியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இவரோட கான்செப்டில் சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் டிஸ்யூஸ் தேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் யூஸ், ஓகே, ஆப்ஷன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் இன் ஸ்னேக்ஸ். அப்போ பாம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு லிம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்து தன்னோட பாடியிலேயே மூவ் ஆகி போனதுனால, ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் இஸ் ஏ ஸ்னேக் இருக்கு, பாம்புக்கு வந்து கால்கள் இருக்கு, ஆர்கன்ஸ் இருக்கு, இசான் எக்ஸாம்பிள் பார்த்த டிஸ்யூஸ் தேரி. அப்போ அந்த டிஸ்யூஸ் தேரிலன்றது அது வந்து பயன்படுத்தாமல் விட்டதுனால தான் பாம்பு வந்து தன்னோட வயிற்றாலேயே நடந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரெவல்யூஷன் வைஸாக ஒரு தேரியை வந்து கொடுக்குறாரு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் தேரி, நல்லா நோட் பண்ணிட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ த தேரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ், அக்யூர்டு கேரக்டர்ஸ் பெறப்பட்ட பண்புகள். எப்போ த கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப்டு டூரிங் த லைஃப் டைம்ஸ் ஆஃப் ஆன் ஆர்கனிசம்ஸ் ஆர் கால்டு அக்யூர்டு கேரக்டர்ஸ் அண்டு These are then inherited அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு உயிரினம் இருக்குன்னா தன்னோட வாழ்நாளில் வந்து முயற்சி பண்ணி பெறப்பட்ட பண்புகள், நம்மளால் முயற்சி பண்ணி நம்மளால் ஒரு புதுசாக ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சிச்சுன்னா, இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உடற்பயிற்சி பண்ணி ஒருத்தருக்கு வந்து ஆம்ஸ் நல்லா அதை தண்ணி இருந்துச்சுங்களே, ஓகேங்களா? அவர் உடற்பயிற்சி பண்ண அவரோட அந்த இது வந்து வேறு என்ன சொல்கிறாருன்னா, அந்த அதே மாதிரி வந்து அவரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அவரோட சப்போஸ் அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தைக்கு வந்து கடத்தப்படும் பெறப்பட்ட பண்புகள். நீங்கள் ஒரு உயிரில் நீங்கள் உயிரை ஆப்டத்தை பர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எர்த்தில் உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறான், அப்போ வந்து நீங்களே ஒரு பெறப்பட்ட பண்புகள் இருக்கலாம், அக்யூர்டு கேரக்டர்ஸ், அதுதான் அக்யூர்டு கேரக்டர்ஸ்ங்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு வரும் அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு. அதான சொல்கிறாங்க, இந்த அக்யூர்டு கேரக்டர்ஸ் அண்ட் தீஸ் ஆர் தன் இன்ஹெரிட்டர்ஸ் இருக்குன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படிங்கிற அவரோட செகண்டு
லா ஓகேங்களா. அதாவது பெறப்பட்ட பண்புகள் நம்மளோட வாழ்நிலை நம்மளா பெறப்பட்ட பண்புகள் வந்து அது என்ன சொன்னது அடுத்த தலைமுறை கடத்தப்படுது அப்படிங்கிற கான்செப்ட் ஓகேங்களா. நீஸ்ரால் ஒல்லி பாருது ஒன் ஆஃப் த லாமார்க்கிசம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.